அஸ்லாம் வலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு சமையல் வீடியோ எதுவுமே பார்க்க போறதில்ல. அதை விட முக்கியமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற கேஸை நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக எல்லாமே புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு கூட வெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோமே பார்த்துடலாம். டெய்லியும் நம்ம வந்து சாப்பாடு வடிப்போம். அந்த சாப்பாடை வந்து அடுப்பே எரியாமல் நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம உலை வச்சுருக்கோம், உலை வந்து எப்பவும் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து 2 தடவை கழுவி அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு வந்து சாஃப்டாக. அதே மாதிரி நல்லா உலை காஞ்சதுக்கப்புறம் நான் தண்ணியை வடிச்சிட்டு அரிசி சேர்த்துக்கலாம். நான் எடுத்து வந்து மண்ணச்சநல்லூர் பொன்னி அரிசி. நீங்கள் எந்த அரிசியில் சமைக்கிறீங்களோ அந்த அரிசியை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த நாட்டு பொன்னி அரிசி வந்து ரொம்ப நேரத்துக்கு நின்று நிதானமாக வைக்கும், டக்குன்னு குழஞ்செல்லாம் போயிடாது. நான் எப்போவுமே சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் வடிப்பேன். அதனால் தேவையான உப்பும் போட்டுக்கிட்டு நம்ம அதை சோத்து பானைக்கு தகுந்த மாதிரி மூடி வச்சு மூடிக்கிறணும். சோறு வந்து பொங்கி வர வரைக்கும் அடுப்பு கையில் தான் இருக்கணும். இப்போ பொங்கி வந்துருச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா கப்புன்னு மூடுற மாதிரி மூடி வச்சு மூடிடணும். கொஞ்சம் கூட கேஸ் வந்து வெளியில் போகக்கூடாது. நல்லா புழுங்கிரும். நமக்கு வந்து அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் சாப்பாடை பார்க்கும்போது நல்லா புழுங்கி நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி நான் கிச்சனுக்கு வந்தமே முதல்ல உலை வச்சு அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். இதே மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து சாப்பாடு ரெடியாக வந்துடும். நான் வடிச்சுட்டு ஃப்ரீ ஆயிடுவேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எப்படியும் அடுப்பில் சமைக்கிறதுக்கு சிம்மில் வச்சாலே ஒரு கால் மணி நேரத்துக்கு வந்து சாப்பாடு வேகும். அந்த ஒரு நாளும் நம்ம சமைக்கும் போது கால் மணி நேரம் வந்து டைம் சேவ் ஆகும். கேஸ் வந்து இப்போ வடித்தாச்சு, வடிச்சுட்டு உங்களுக்கு நிமித்தி காட்டுறேன். நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து பழகிட்டீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் ரெகுலர் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாடு பாருங்கள், நல்லா உதிரியாக தண்ணியெலாம் பின்னி வராமல் சாப்பாடு நல்லாயிருக்கு. இந்த மாதிரி தான் சாப்பாடு இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வந்து சாப்பாடு வடிப்பேன் எப்போவுமே. இப்போ நம்ம வடித்தண்ணியை வந்து காட்டுறேன். வடித்தண்ணியுமே ஒரு 2 டம்ளர் கிட்டே இருக்குது. சின்ன கிளாஸ் 2 கிளாஸ் இருக்கும். ஒரு சில நேரத்தில் அந்த கரண்டியில் மெத்துற அளவு கூட நான் சாப்பாடு வடிக்கும் போது தண்ணி இருக்கும். அப்போ கூட சாப்பாடு எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். பருப்பு வந்து நம்ம எப்பவும் வேக வைக்கிற ஒன்று, அது வந்து எப்போவுமே நமக்கு வந்து பொங்கி வழியும் இல்லைனா வேகாது. இந்த 2 மிஸ்டேக்குமே இல்லாமல் நமக்கு ஈஸியாக பருப்பு வந்து எப்படி வேகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி பருப்பு குழம்பு செய்யறதுக்காக நான் வந்து 100 பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இதேமே அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வைக்கணும். கண்டிப்பாக 1/2 மணி நேரமாச்சும் ஊற வைக்கணும். அதுக்கு வந்து குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி வந்து பருப்பு தெரிகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். அந்தளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். அப்போ தான் வந்து பொங்கி வழியாது, நமக்கு டக்குன்னு ஒரே விசில் வெந்து வந்துடும். பாருங்கள் தண்ணி இந்தளவு தான் இருக்கும். இப்போ மூடி போட்டுட்டு அடுப்பை ஹையில் வச்சுட்டு நான் வந்து இதுக்கு பூண்டு மட்டும் தான் சேர்க்குறேன். நான் வந்து காய் போடும் போது பெருங்காயெல்லாம் போட்டு தாளிச்சிருவேன். குக்கரில் போட்டுட்டு மூடி போட்டு ஹையிலே வச்சு ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ரேஷன் கடையில் கிடைக்கிற பத்தாங்கிட்டு கடையில் வாங்குற பத்தாங்கிட்டு இதே மட்டும்தான். ரெண்டுமே இதே மாதிரி நீங்கள் வே வச்சிங்கன்னா ஈஸியாக வெந்து வந்துடும். ஒரு விசில் தான் வச்சுருக்கேன். அது மாதிரி பொங்கி எதுவுமே வழியில். இப்போ பருப்பு நம்ம பார்ப்போம். பருப்பும் நல்லா மலர்ந்து நமக்கு வெந்து வந்துருச்சு. பாருங்கள் அடியும் பிடிக்கலை, நல்லா பருப்பு பக்குவமாக வந்து வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ஒரு சில நேரத்தில் சமையல் பண்ணும்போது கீரைக்கு அல்லது பருப்பு ரசத்துக்கு இது மாதிரி பருப்பு தேவைப்படும். அப்போ தனியாக நம்ம பருப்பை வேக வைக்காமல் நம்ம கேஸை மிச்சப்படுத்துறதுக்கு நான் வந்து இப்போ வந்து சிக்கன் தாளிச்சு விட்ருக்கேன். அதிலே வந்து பருப்பை ஊற வச்சுட்டு ஒரு டப்பாவில் சேர்த்துட்டு நம்ம சிக்கன் வந்து வேகத்துக்கு எவ்வளோ டைம் கொடுப்பீங்களோ அதே டயத்துக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா சிக்கன் வெந்துடும், பருப்பு வந்துடும். பருப்புக்கு அதிகமாக தண்ணி வச்சிட்டிங்கன்னா சிக்கனில் தண்ணி வழிஞ்சு எல்லா பருப்பும் தண்ணியும் போயிடும். அதனால் கொஞ்சமாக அளவாக தண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணாலும் சரி, 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணாலும் சரி, பருப்பு ஈஸியாக வெந்துடும். இதையும் ஊற வச்சே நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். காலையில் நம்ம எப்போவுமே ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ லஞ்சு கட்டுவோம். அப்போ வந்து முட்டை வந்து வேக வைக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஏதாவது அவசியம் இருக்கும். முட்டை தெக்கு செய்வோம், இல்லாட்டி முட்டை சுக்கா செய்வோம், ஏதோ செய்வோம். அந்த மாதிரி நம்ம செய்யும்போது காலையில் டிஃபனுக்கு நின்று இட்லி ஊற்றும் போது நம்ம தேவைப்படுற அளவு முட்டையை வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா 2 வேலையுமே ஒரே டயத்தில் நமக்கு முடிச்சு வந்துடும். கேஸை நமக்கு சேவ் ஆகும். இப்போ தட்டில் இட்லி எல்லாம் ஃபுல்லாக ஊற்றிக்கிடுவோம். இப்போ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இட்லி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம், முட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றுங்க. தண்ணி கொதிக்காத முன்னாடி நீங்கள் முட்டையை வந்து வச்சிருங்க, தண்ணியில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து முட்டை வந்து டேமேஜ் ஆகாமல் நமக்கு நல்லா வரும். இப்போ மூடி போட்டாச்சு. நம்ம எப்பவும் வேக வைக்கிற டைம் தான்
இட்லி எப்போவுமே நீங்கள் எப்படி வேப்பீங்களோ அதே டயத்துக்கு வேக வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ வெந்துருச்சான்னு பார்த்துருவோம். இப்போ வெந்துருச்சு, நம்ம இப்போ வந்து எடுத்துருவோம் இட்லியை. முட்டையும் நமக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள். நமக்கு ரெண்டு வேலையுமே ஒரே நேரத்தில் முடிஞ்சிடும், நமக்கு டைமும் சேவ் ஆகும் கேஸும் சேவ் ஆகும். இப்போ இன்னொரு முட்டை கூட நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து கடையில் வாங்குற முட்டையை இது மாதிரி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து காடை முட்டை வேக வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே டேமேஜ் ஆகாமல் நல்லா வெந்து வந்துருச்சு. எப்போவுமே நம்ம பிளானோட சமைச்சோம்னா நமக்கு டைமும் சேவ் ஆகும் கேஸும் சேவ் ஆகும். நம்ம பார்க்குற வேலையும் எந்த வித டென்ஷனும் இல்லாமல் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். பாருங்கள், இப்போ முட்டை எல்லாமே நல்லா அவிச்சு வந்திருக்கு. நம்ம இப்போ எடுத்து தனியாக வச்சுருவோம். நம்ம வந்து இட்லி செய்ய போகிறோம். இட்லி செய்கிறது வந்து பெரிய வேலையாக நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இட்லி செய்யும் போது தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வச்சுறாங்க ஒரு சிலர் வந்து. அப்போ தண்ணி ரொம்ப நேரம் கொதிச்சு அதுவே கேஸ் வேஸ்ட் ஆகும். நம்ம மூணு ஈடு வந்து இட்லியை தட்டு வைக்க போகிறேன். அதுக்கு பெரிய டம்ளர், ஒரு டம்ளர் தண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ மூணு ஈடு இட்லியும் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு இப்போ ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா கரெக்டான அளவில் வந்து நீங்கள் வந்து ஒரே இட்லியே நீங்கள் வந்து இட்லி வந்து அவிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த கைப்பிடி வந்து கரெக்டான அளவில் வச்சிட்டிங்கன்னா இட்லி வந்து ஒரு மாதிரி தண்ணியாக சதசதன் இல்லாமல் நமக்கு நல்லா பூ போலே நமக்கு வரும். இந்த கருப்பாக இருக்கிற இந்த ஹேண்டில் மட்டும் கரெக்டான இருக்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். இப்போ எல்லா தட்டிலையுமே என்ன தண்ணி விட்டு நம்ம இட்லி வந்து வச்சுருப்போம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம். இப்போ எல்லாத்துலேயுமே மாவு ஊற்றிட்டு நம்ம எப்போவுமே இட்லி வைக்கிற டைம் தான், அதிகமான டயத்துக்கும் வைக்க தேவையில்ல. இப்போ இட்லி வந்துடும். ஒரு ஃபேமிலிக்கே நம்ம வந்து இட்லி வந்து சீக்கிரம் ஒரே டயத்தில் நம்ம ரெடி பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம கேஸும் சேவ் ஆகும். இப்போ நான் வேக வச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன். இப்போ 7-10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி தொடர்ந்து பார்ப்போம். இப்போ 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் தொடர்ந்து பார்த்துட்டு கருவேப்பிலை குச்சி வந்து இதே மாதிரி குத்திட்டீங்கன்னா எந்த மார்க்குமே இட்லி வந்து ஒழுகாது. கத்தி ஸ்பூன்லாம் வச்சுனா கூட நமக்கு வந்து மார்க் ஒழுகும். இந்த மாதிரி கருவேப்பிலை குச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெந்த இட்லி எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம எடுத்துருவோம். நல்லா அழுத்தி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்ம ஆயில் சேர்த்துருக்கறதுனால அப்படியே வடிச்சிட்டு வந்துடும். பாருங்கள், தட்டில் வந்து இட்லி ஒட்டவே இல்லை. உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும், நம்ம கேஸும் சேவ் ஆகும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணும்போது இட்லி தட்டில் நல்லெண்ணெய் வந்து தடவி வைக்கங்க, இப்போ உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ரெண்டு தட்டு எடுத்தாச்சு. இப்போ மூணாவது தட்டு எடுத்துக்கிறேன். அதற்கு தண்ணியும் காட்டுறேன் பாருங்கள், கால் டம்ளர் தண்ணி இருக்குது. அது மாதிரி தண்ணி இல்லாமல் வச்சாலும் இட்லி சட்டி வந்து பிடிச்சிரும். ஈய சட்டியாக இருந்துச்சுன்னா சில்வர் சட்டியாக இருந்தால் வெடிச்சிரும். அது மாதிரி கவனமாக நம்ம பக்கத்துலேயே நின்று டயத்தை பார்த்து ஆஃப் பண்ணிக்கிறணும். அப்போ வந்து நமக்கு வந்து டைமும் சேவ் ஆகும் கேஸும் சேவ் ஆகும். இப்போ எல்லா இட்லியும் எடுத்துட்டு நமக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு இட்லி கூட நமக்கு வந்து வீணாகலை. நான் சொன்ன டிப்ஸ்லேயே எந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.